Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவனின் திருக்குளமே பழிபீடம் வாருங்கள், இயேசுவின் திருக்குளமே ஆலயம் வாருங்கள். இறைவனின் திருக்குளமே பழிபீடம் வாருங்கள், இயேசுவின் திருக்குளமே ஆலயம் வாருங்கள். அருள் வாழ்வில் வளர, அருள் சான்று பகர, தீபங்களாயெறிவோம். நிலை வாழ்வு அடைய, புது வாழ்வு மலர, ஓர் குளமாயினைவோம். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள், வாருங்கள் மகிழ்ந்து வாருங்கள், தாருங்கள் அன்பை தாருங்கள். இறைவனின் திருக்குளமே பழிபீடம் வாருங்கள், இயேசுவின் இறைக்குளமே ஆலயம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகைவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் அது நம்பிக்கையாளருக்கு புனித பேன்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. முதல் வாசகம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6
இறைவசனங்கள் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரம்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபின்கள் சூழ்ந்து நின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராய் அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபின்களும் ஒருவர் வழிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றபழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளேன். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணையை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டேன் நிலைத்துள்ளேன். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாம் அணிந்துள்ளாம். உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். Thank you.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வசனங்கள் 24 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெயல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மண்ணில் பிறந்த மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்தித்து சிந்திக்கின்ற வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது எசையாவின் அழைப்பை நமக்கு எடுத்துரைக்கிறது. எசையா இறை வாக்கினர் விண்ணகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காட்சியாக காணுகின்றார். கடவுளின் தூதர்கள் இணைந்து கடவுளை தூயவர் 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 என புகழ்ந்து கொண்டிருக்க அதை காணுகின்ற இறை வாக்கினர் எசையா, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட நான், தூய்மையற்ற மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த கடவுளை முகமுகமாக தரிசித்து விட்டேன், நான் இனி வாழ தகுதியற்றவன் என எண்ணக்கூடியவராய் தன்னை தாழ்த்துகின்ற மனிதனாக இறைவாக்கினர் எசையா முன்வருகின்றார். ஆனால் கடவுளின் தூதர் ஒரு தீ பிளம்பை எடுத்து அவரது நாவில் வைத்து
குற்றமுள்ள அவரை குற்றத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறார். தூய்மையாக்கப்பட்ட இந்த இறை வாக்குனர் எசையா கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், எனது பணியை செய்பவர் யார் என்ற கடவுளின் வார்த்தைகளை கேட்டு நான் இருக்கிறேன் என்று கூறி கடவுளின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற ஒரு மனிதனாக இறைவாக்கினர் எசையா செயல்பட்டதை இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எசையாவை போலவே மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த சமூகத்தில் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் இறைவாக்கினர் எசையாவை போலவே நாம் தகுதியற்றவர்கள் என எண்ணிக்கொண்டு கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதிலிருந்து தவறுகின்ற மனிதர்களாகவே நாம் இந்த மண்ணில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் நம் அனைவரையுமே அவரது பணிக்கென அழைக்கின்றார். அவரது வார்த்தைகள் வழியாக நம்மோடு உரையாடுகின்றார். அவரது வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான அழைப்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை உணர்ந்து கொண்டவர்களாக அவரது வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக நாம் இந்த சமூகத்தில் பயணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு, நமது தவறிய வாழ்வு நம்மை ஆண்டவரின் பாதையில் பயணம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஒரு நாவல் ஆசிரியர் இவ்வாறு ஒரு கதை எழுதியிருந்தார். ஒரு காட்டின் ஒரு முனையிலிருந்து நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அதே காட்டின் மறுமுனையிலிருந்து இந்த சமூகத்தில் நாம் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தீமைகளின் ஒட்டுமொத்த உருவகமாக ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டிருந்தான். இருவரும் காட்டின் மையப்பகுதியை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் திடீரென பேறுகால வேதனை உற்றவளாய் செய்வதறியாமல் ஒரு மரத்தின் நிழலில் சரிந்து விழுந்தாள். வலியும் வேதனையும் துடிதுடித்து கொண்டிருந்த அப்பெண்மணி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை காக்க யாரேனும் வரமாட்டார்களா என வழிமேல் விழி வைத்து பார்த்தாள். அவள் கண்ணில் தென்பட்டது இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த கொடிய தீமைகளின் உருவகமாக சித்தரிக்கப்பட்ட மனிதன் மட்டுமே. இவனையா நான் காண வேண்டும், இவனா இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய போகிறான் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் வலியும் வேதனையும் துடிதுடித்து கொண்டிருந்தாள். இந்த கொடூர மனிதன் அந்த பெண்மணியின் அருகே வந்து நின்றான். தன் இடையில் கட்டியிருந்த வேட்டியை எடுத்து அந்த பெண்மணியின் மீதாக வெறித்தான். இரத்தத்தோடும் சதையோடும் வெளிவந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தினான். தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் அடுத்தவரை அச்சுறுத்துவதற்காகவும் எப்போதும் தன் இடையில் வைத்திருந்த கூரிய வாளினை எடுத்து தாய்க்கும் செய்யிக்குமான தொப்புள் கொடியை துண்டித்தான். இதை எதையும் இதற்கு முன்பாக அவன் செய்ததில்லை. ஆனால் அன்று அவன் அதை செய்தான். இந்த கதையை எழுதிய வால்ட் விட்மன் என்ற ஆசிரியர் இந்த கதைக்கு வைத்த பெயர் ஒரு மனிதன் பிறந்தான் என்பதாகும். மண்ணில் வாழுகின்ற மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே எத்தகைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்குள் நன்மை தனங்கள் குடிகொண்டிருக்கின்றன. மண்ணில் உள்ள ஒவ்வொருவருமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என விவிலியம் குறிப்பிடுகிறது. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நமது வாழ்வை நாமே சுய ஆய்வு செய்து நாம் குற்றவாளிகள் என்ற உணர்வோடு கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க தவறியவர்களாக, கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதிலிருந்து நாம் விலக்கு பெற்றவர்களாக எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் படைத்த ஒவ்வொருவரையுமே அவரது வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான அழைப்பை இன்றைய நாளில் தருகின்றார். எனது பணிக்கு யாரை அனுப்புவேன், என் பணியை செய்யப்போவது யார் என்ற கடவுளின் கேள்விகளுக்கு இறைவாக்கினர் இசையா நான் இருக்கிறேன் என கூறியது போல நீங்களும் நானும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் கூட சீடர் குருவை போல ஆகட்டும் என இயேசு உரைக்கின்றார். குருவாக இயேசு இருப்பினும் சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த இயேசுவாக இருக்க, இந்த இயேசுவை போல இந்த மண்ணில் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு 33 காலம் இந்த மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் 3 காலத்தில் இறைவனது ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை பலருக்கு போதித்தார்.
வெறுமன போதிப்பவராக மட்டுமே அவர் நகர்ந்து விடவில்லை. தான் எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் தன் வாழ்வாக மாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இயேசு இருந்தார். அதன் விளைவே 1000 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இந்த இயேசுவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கற்பித்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது பலதரப்பட்ட மக்களை சந்தித்தார். எல்லோருக்கும் எல்லாருமாக அவர்களோடு சென்றார். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேறுபாடுகளையும் புறம் தள்ளிய மனிதனாய் அனைவரோடும் இணைந்து வாழக்கூடியவராக, எப்போதும் இணைந்து வாழுங்கள் என்ற அறிவுரையை வழங்கிய நபராக இருந்தார். இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திப்பது எளிதான காரியம். இந்த இறைவனது வார்த்தைகளை அடுத்தவருக்கு அறிவிப்பது எளிதான காரியம். ஆனால் அறிவிக்கின்ற வார்த்தைகளை இயேசுவை போல வாழ்வாக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கிற போதுதான் நம்மில் பலரும் மௌனத்தை மட்டுமே பரிசாக தந்து கொண்டிருக்கிறோம். குருவை போல சீடர் ஆக வேண்டும் என இயேசு குறிப்பிடுகிறார். நாம் பின்பற்றுகின்ற இந்த இறைவன் எப்படி தான் போதித்ததை வாழ்வாக மாற்றி காண்பித்தாரோ அதை போன்று இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அவரின் வார்த்தைகளை அறிவிக்கவும் அவ்வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொண்டு பயணம் செய்வது என்பது ஒரு விதத்தில் பார்க்கிற போது மற்றவர்கள் நம்மை எள்ளி நகையாடுவார்களோ, அல்லது இவன் பெரிய புனிதன் போல செயல்படுகிறான் என்று பலர் எள்ளி நகையாடுவார்களோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல நேரங்களில் கடவுளின் வார்த்தைகளை அறிந்தவர்களாக நாம் இருந்தாலும் அதனை செயலாக்குவதில் தவறக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களின் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளுபவரை நான் தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன் என இந்த இயேசு குறிப்பிடுகிறார். அதைதான் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இந்த இயேசுவை அறிக்கையிடுபவர்களாகவும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாகவும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக இறைவன் வலியுறுத்துகின்றார். பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என நம்மேல் நாமே சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு நகர்ந்து செல்கிறோம். அல்லது விவிலியத்தை கையில் ஏந்தி கொண்டு நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிக்காட்டுகிறோம். வெறுமனை இந்த வெளி அடையாளங்களை இறைவன் விரும்புவதல்ல. இறைவன் விரும்புவது அவரது வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களையே. என் பணியை செய்ய யார் இருக்கிறார் என்ற கேள்விக்கு எப்படி இறைவாக்கினர் இசையா நான் இருக்கிறேன் என முன் வந்தாரோ, அவரை போல நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக, நமது செயல்கள் மூலம் அதை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இந்த சமூகத்தில் பயணம் செய்ய இறைவன் அழைப்பு தருகின்றார். இறைவன் தரக்கூடிய இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்திக்கின்ற மனிதர்களாக மட்டுமே நமது வாழ்வை நகர்த்தி விடாமல் சிந்திக்கின்ற வார்த்தைகளை நமது வாழ்வில் செயல் வடிவம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிட இறைவனிடத்தில் இந்த திருப்பலி வழியாக அருளினை வேண்டுவோம். திறந்த மனதுடன் பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டேன். திறந்த மனதுடன் பரந்த அன்போடு பகைவரை ஏற்றுக்கொண்டேன். நிறைந்த மகிழ்ச்சி கண்டே அது மன்னிப்பில் எழக் கண்டே. சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தே முயற்சியை தருகின்றேன். சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தே முயற்சியை தருகின்றேன். பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அளித்து அதனை கொண்டு வந்தேன். நான் அதனை கொண்டு வந்தேன். வாழ்வின் நாயகனே நான் வாழ்வதை தர வந்தேன். காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். கருணை பொழிந்து எம்மையே
வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தவராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னத களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றுவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தீனமும் வாழ்த்துவோ ஓ அன்னையே, எங்கள் சகாய மரிய தீனமும் வாழ்த்துவோம். தீனமும் வாழ்த்துவோ ஓ அன்னையே, எங்கள் சகாய மரிய தீனமும் வாழ்த்துவோ.
இதோ தந்தோம் எங்களில் இதயம். மாதாவே நீ கொடு மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோர் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி தினமும் வாழ்த்துவோ. ஓ அன்னையே எங்கள் சகாய மரிய தினமும் வாழ்த்துவோ. நிலையான புகழுக்குரிய தூயமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.